நண்பர்களுக்கு வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். வணக்கம் குருஜி, இதுவரை நீங்கள் வர்க்க சக்கரங்கள் பற்றி எடுத்துக்காட்டுடன் விளக்கியதாக தெரியவில்லை. வர்க்க சக்கரங்கள்னு சொல்றோம் இல்லையா, ராசிக்கடுத்த ஹோரா, திரேக்கான, நவாம்சம் உள்ளிட்ட சஷ்டியாம்சம்னு சொல்லப்படக்கூடிய ஒரு 60 பிரிவுகளாக பிரிக்கக்கூடிய வர்க்க சக்கரங்கள் என்பதை பற்றி அந்த 9 மடங்கில் உள்ள ரகசியங்களை தெரிந்து கொள்ள ஆவலாக உள்ளேன். நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் ஒரு உதாரணமாக சொன்னதை போல, சென்னையிலிருந்து மதுரைக்கு சென்று கொண்டிருக்கிறீர்கள். இடையில ஒருத்தர் ஃபோன் பண்ணி எங்க இருக்கிற அப்படின்னு கேட்டால், திருச்சிக்கு பக்கத்தில் இருக்கிற. சார், திருச்சிக்கு பக்கத்தில் எங்க இருக்கிறீங்க? திருச்சியை தாண்டிட்டீங்களா? திருச்சிக்கு முன்னாடியா பின்னாடியா எங்கே இருக்கிறீங்க? திருச்சி தாண்டிட்டேன், விராலிமலை பக்கத்தில் இந்த இடத்துல. அதாவது நமக்கு தெரிஞ்ச ஊர் பேர் தானே சொல்ல முடியும். கொட்டாம்பட்டி மேலூருக்கு அருகில் வந்து விட்டேன். மதுரைக்கு 30 கிலோமீட்டருக்கு முன்னாடி மேலூருக்கு பக்கத்தில் கொட்டாம்பட்டியில் இருக்கிறேன். அப்பவும் ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி ஜூம் பண்ணி பிரித்து பார்த்துக்கிட்டே போவோம் இல்லையா. ஒரு இடத்தின் துல்லியத்தை, ஒரு கிரகம் எந்த இடத்தில் இருக்கிறது, பரந்தப்பட்ட வான்வெளியில் ஒரு 360 டிகிரியில் இந்த 30 பாகைக்குள்ளே இருக்கும்போது இந்த ராசியில் இருக்குதுன்னு சொல்கிறோம். வர்க்க சக்கரத்தில் வந்து அதை 9 9 9 பிரித்து பார்க்கும் பொழுது அந்த கிரகம் எந்த இடத்துல வான்வெளியில் துல்லியமாக இருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கத்தான். ஆனால் இது இன்றைக்கு விதவிதமாக வந்து விட்டது. நான் அடிக்கடி சொல்வதை போல, ராசி கட்டத்தை தவிர்த்த அடுத்த கட்டத்தில் தொழிலை அறியக்கூடிய அமைப்புகளில் கூட நம்முடைய மூல நூல்கள் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், ஒருவனுக்கு என்ன தொழில் அமையும், அப்படிங்கிறதுடைய பாரம்பரிய ஜோதிட விதி. ஜோதிடத்தில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், சிவக்குமார் எல், நீங்கள் உங்களுடைய இதன்படி உங்களுக்கே ஒரு பாரம்பரிய ஜோதிடத்தில் மிக முக்கியமான விதி, தொழிலை, ஒருவர் என்ன தொழில் செய்கிறார் என்பதை பற்றி அறிவதற்கான மிக முக்கியமான விதி என்னன்னு பார்த்தீங்கன்னா, 10ஆம் அதிபதி ராசி கட்டத்தில் 10ஆம் அதிபதி. உதாரணமாக மிதுன லக்னம், மிதுன லக்னத்திற்கு ராசி கட்ட 10ஆம் அதிபதி குரு. அந்த 10ஆம் அதிபதி குரு நவாம்சத்தில் எந்த வீட்டில் இருக்கிறாரோ அந்த வீட்டு அதிபதியின் தொழில் அமையும் அப்படிங்கிறதாங்க பாரம்பரிய ஜோதிடத்தில். யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு போனால் குப்பை விதி. ஒரு கிரகம் எத்தகைய துல்லிய நிலையில் அறிவதற்கு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்காக தான் வர்க்க சக்கரங்கள் ஏற்படுத்தப்பட்டன. ஆனால் அந்த வர்க்க சக்கரத்தங்களுடைய அமைப்பையே தலைகளாக புரிஞ்சுக்கிட்டு ராசி கட்டத்தை எடுத்துகிட்டு அடுத்த கட்ட அடுத்த நவாம்சத்துக்கு வந்துட்டீங்கனாலே லக்னம்னு வந்துடக்கூடாது. லக்னத்திற்கு 3வது இடம், லக்னத்தில் 6 வர்க்க சக்கரத்தில், நவாம்சத்தில், தசாம்சத்தில், 6 8 12 மறைஞ்சிருச்சு. ஆட்சி உச்சமே கிடையாதுன்றேன். ஆட்சி உச்சத்தையே கோபுராம்சம், 5வது அம்சம், அந்த அம்சம், இந்த அம்சம்லாம் சில நூல்கள் மூல நூல்கள் என்கின்ற அமைப்பில் சொல்லப்படுகின்றன. அவ்வளவும் குப்பை. எந்த ஒரு வர்க்க சக்கரத்திலும் பார்வை இல்லை, எந்த ஒரு வர்க்க சக்கரத்திலும் ஆட்சி இல்லை, எந்த ஒரு வர்க்க சக்கரத்திலும் உச்சம் இல்லை, நீச்சம் இல்லை, ஸ்தானபலமே இல்லை. ஸ்தானபலம், ஆட்சி, உச்சம், நீச்சம், பார்வை, இவை எல்லாத்தையுமே ராசி சக்கரத்தில் மட்டுமே கணக்கிட வேண்டும். ஆனால் நவாம்சத்திலேயே பார்வை இருக்கின்றதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முந்தைய பெரிய ஜோதிடர்களும் இன்றைய சில ஜோதிடர்களும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாமே சரியில்லை, அதெல்லாமே தப்பு. அதற்கான ஒரு ஆதார நூல்கள், ஆதார விளக்க அமைப்புகளை நான் போகிற போக்கில் மறுக்கின்றவன் அல்ல. என்னுடைய வாழ்நாளே ஜோதிடமாக ஆகி போயிருக்கிறது. ஏகப்பட்ட ஜாதகங்கள், 1000க்கணக்கான ஜாதகங்கள், 1000000 தாண்டி இருக்கலாம், எனக்கு தெரியல.